ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சு லைஃப்டைல் சேனல்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டார்டிங் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்எஸ்கே தங்க மாளிகை ஷோரூமில் இருக்கும். இந்த ஷோரூம் வந்து செங்கல்பட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து உங்கள் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக கிடைக்கும் கண்டிப்பாக. அண்ட் வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜ். இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்பெஷலாக இருக்க போகுது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய நியூ அரைவல்ஸ் வந்திருக்குங்க. ஆன்டிக் மட்டும் இல்லை, நிறைய பால்ஸ் செயின் கலெக்ஷன்ஸ், ஃப்ளெக்சிபிள் சோக்கர் கலெக்ஷன்ஸு, பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸு அண்டு காசுமால கலெக்ஷன் எல்லாத்துமே நியூ அரைவல் வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நெக்லஸ் கலெக்ஷன், லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஆன்டிக்கில் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமிலராக இருக்கும். பட் மூணுமே மூணு விதமான வெரைட்டியில் இருக்குது. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த செயினோட பட்டு, அது மேலே வரக்கூடிய அந்த கெம்பு பீட்ஸ் டிசைன் அண்ட் அந்த மாங்கா டிசைன். சில திலகம் ஷேப்பில் இருக்கும், சிலது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து மேங்கோ ஷேப்பில் வருது. ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு சிம்பிள் நெக்லஸ், நல்ல ஒரு ஜிமிக்கி கொரியா ரிங்ஸ்க்கு இல்லை ஒரு ஸ்டட்டுக்கு நல்ல ஒரு நெக்லஸ் லைட் வெயிட்டில் போடணும்னா அது நல்லா ட்ரை பண்ணலாம். அதுலேயும் 10 கிராம்ஸ்க்கு நல்ல அழுத்தமாக நல்ல கெட்டியாக இருந்தது. இந்த டிசைன் ஜஸ்ட் 13 கிராம்ஸ்க்கு நல்ல அழகான பெண்டன்ட்டோட நல்ல ஒரு 5-6 லக்ஷ்மி வந்து இந்த சைட்லையும் அந்த சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் நெக் அளவுக்கு சொல்ல தெரியாது, நல்ல அழகாக ஹைட் பண்ண மாதிரி வந்திருக்கும். பின்னாடி ரோப் போட்டாலும் சரி, பேக் செயின் போட்டாலும் சரி, நல்ல ஒரு 13 கிராம்க்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேட்டர்ன். இது வந்து 15 கிராம்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் சோக்கர் நெக்லஸ், சூப்பராக இருந்தது. மேலே ஃபுல்லாக மேங்கோ வந்திருக்கும், கீழே ஃபுல்லாக குட்டி குட்டியான காசு டிசைன். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு தூரமாகவும் வச்சு காட்டுறேன், கிட்டையும் வச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு பார்வையாக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ கீழே ஃபுல்லாக லக்ஷ்மி காசு, மேலே ஃபுல்லாக மேங்கோ டிசைன், அதுக்கு மேலே குட்டி குட்டி கெம்பு இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் எல்லா டிசைனுமே மோஸ்ட்லி கிட்டேயும் காட்டுறேன், தூரமாகவும் காட்டுறேன். ஸோ தூரமாக காட்டும்போது உங்களுக்கு அதை எக்ஸாக்டான சைஸு நம்ம வியர் பண்ணும்போது தூரமாக நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு அதை பார்வையாக தெரியும், லுக்காக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரியும். அண்டு இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஜிம்கியோட எந்த செட்டு, மேபி ஹாரமாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும், இல்லை நெக்லஸாக இருக்கட்டும், எது வியர் பண்ணாலுமே ரொம்ப க்யூட்டாக தெரியுது. அதுலேயும் வந்து இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராண்ட் லுக்கு. இது நியூலி அரைவ்டு கலெக்ஷன். இதில் எமரல் ஸ்டோன் அண்ட் ருபி கேம், மேலே ஃபுல்லாக யானை டிசைன். இந்த யானை டிசைனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து என்எஸ்கேல ஒரு ட்ரெண்ட் செட்டர் கலெக்ஷன். எப்போவுமே வந்து எந்த டிசைன் வந்தாலுமே அந்த யானை டிசைன் அப்படிலாம் டக்குன்னு மூவ் ஆகிடும். இப்போ இந்த ஜிமிக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து அந்த தும்பிக்கையில் வந்து ஜிமிக்கி தொங்குற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் அது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக செட்டாக அழகாக இருந்தது, என்னமோ ஒரு காம்போ மாதிரி தெரிஞ்சது. ஜஸ்ட் 19 கிராம்ஸ் தான் அது, நல்ல பார்வையாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து டியூப் பீட்ஸ் கலெக்ஷன்ஸ். இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நியூ லான்ச். இந்த டியூப் பீட்ஸில் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கிட்டே காட்டுறேன். எமரல் ஸ்டோன், அங்கங்கே லக்ஷ்மி வந்திருக்கும் அண்ட் அதுக்கு கீழே டியூப் பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸு ஜிமிக்கி நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு நெக்லஸ் வியர் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ரூபி பீட்ஸ், க்ரீன் பீட்ஸ், பேர்ல் பார்ப்போம். இதில் ஒரு ஆரஞ்ச் பீட்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. அது ஹைலைட்டடாக தெரிஞ்சது ரொம்ப அழகாக. அதுலேயும் அந்த லக்ஷ்மி டிசைன் வந்து ஹைலைட்டடாக ஒரு 4 லக்ஷ்மி கொடுத்துட்டு கீழே வந்து அந்த ஆரஞ்ச் கலரில் பேர்ல் டிசைன், அதுக்கு கீழே பேர்ல், சூப்பராக இருந்தது. 14 கிராம்ஸ்க்கு நல்லா நச்சுன்னு ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேட்டர்ன். லைட் வெயிட்டு தான், அந்த லக்ஷ்மியெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் டிசைன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு குட்டியான கடா பேங்கிளோ ஒரு சின்ன பிளெயின் பேங்கிள்ஸ் போட்டிங்கன்னா கூட அந்த கம்ப்ளீட் ஒரு வெட்டிங் செட் மாதிரியே தெரியும், சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷாக. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி டியூப் பீட்ஸ் கலெக்ஷனில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லக்ஷ்மி, மேலே ஃபுல்லாக மேங்கோ, அதுக்கு மேலே சங்கு டிசைன். இது வந்து மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க, க்ரீன் அண்டு ரெட் அண்டு க்ரீன் அந்த மாதிரி, சூப்பராக இருந்தது. இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நெக்லஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா கீழே இறங்கி வருது இல்லையா, ரொம்ப நல்லா இருந்தது. 30 கிராம் வரும் இந்த பேட்டர்னு. இதுக்கு பின்னாடி நீங்கள் ரோப் போட்டுக்கலாம், இல்லை செயினும் போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலுமே நீங்கள் பெருசாக உங்களுக்கு அந்த செயின் வந்து அந்தளவுக்கு தெரியாது, பின்னாடி போயிடும். ஸோ ஏன்னா நீங்கள் இப்போ ஃப்ளாட் போட்டாலும் ஓப்பன் ஹேர் விட்டாலுமே கூட பெருசாக தெரியாது, ஏன்னா நல்லா நெக் கவர் ஆகுது. இது வந்து அதுலேயும் இன்னொரு டிசைன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வெயிட் வைஸும் அதை விட கம்மி. அதே நேரத்தில் அந்த டியூப் பீட்ஸு அந்த ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பிரிட்டியாக இருந்தது, ஒன்று விட ஒன்று ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது.
இதுக்கு அந்த இயரிங்ஸும் ரொம்ப அழகாக பேராச்சு. இதுக்கு மேட்சிங்காக ஜிமிக்கி இயரிங்ஸ் நிறையா இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு அழுத்தமான ஒரு சூப்பர் லைட் வெயிட் டிசைன். 30 பார்த்தோம், 25 பார்த்தோம், 22லேயே எவ்வளோ அழகாக பார்வையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேட்டர்ன். அண்ட் லாஸ்ட்டாக என்எஸ்கேலேருந்து போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் டார்க்கான சாரீ வந்து கட்டியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரீ நான் வந்து வியர் பண்ணி போயிருந்தேன். அதுக்கு ஆன்டிக் ஜுவல்லரி தான் ஒன்று போட்டிருந்தேன், ஒரே ஒரு நெக் செட்டு. ரொம்ப நல்லா இருந்தது ஜிமிக்கி அந்த ஆன்டிக் ஜுவல்லரிக்கு வந்து, அந்த ஃபோட்டோ லுக்குக்கெல்லாம் சூப்பராக தெரிஞ்சது அந்த ஜுவல்லரி பிக்ஸ் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க. ஸோ அதனால தான் சரி ஓகே நம்ம அதையே வந்து நம்ம வீடியோலேயும் வச்சு காமிக்கும் போது லுக் வந்து எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு, அதனால இந்த கலர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்ட மாதிரி டார்க் கலர் சாரீ கண்டிப்பாக சூஸ் பண்ணுறேன். இது கூட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பீஸுமே ரொம்ப நல்ல ஒரு சூப்பர் வெட்டிங் பீஸ் ஆக்சுவலாக. இது வந்து நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலுமே இந்த பர்டிகுலர் வெட்டிங் பீசஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 75 கிராம்ஸ்க்கு மேலே தான் இருக்கும், 60-75 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டிசைன், இந்த அளவுக்கு லென்த் பேட்டர்ன்லாம், இது வந்து உங்களுக்கு 49 கிராம்ஸ் அந்த மாதிரி கூட எக்ஸாக்டான கிராம் வெயிட் நான் எல்லாத்துக்கும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது எமரல்ட் பீட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கு வந்து எமரல்ட் பீட்ஸ் வச்சு ஜிமிக்கி இயரிங்ஸு சாந்த்பாலிலாம் இருக்குது, அதோட பேர் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு கண்டி டிசைனு. இந்த பேட்டர்ன் அந்த பேர்ல் ஹேங்கிங், அந்த குந்தன் ஒர்க்கு, அந்த கண்டி மாடல் வந்து ஒரு நியூலி அரைவ்டு டிசைன் அண்ட் வேறு லெவல். ரொம்ப ரொம்ப க்யூட்டுங்க இது. இது சிம்பிள் அண்ட் க்யூட் டிசைன் அண்ட் இது வந்து லைட் வெயிட் கிடையாது, கெட்டி மாடல் கலெக்ஷன். நம்ம வியர் பண்ணும்போது நல்லா க்யூட்டாக தெரியும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இது வந்து சோக்கர் கலெக்ஷன். இப்போ இருக்க நம்ம நெக்ஸ்ட் செட் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து நியூலி அரைவ்டு சோக்கர் கலெக்ஷன். ஸோ உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது இவ்வளோ தான் இருக்கும். ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ப்ராடான நெக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும். அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பேக் செயின் போட்டுக்கலாம், இல்லை ரூப் போட்டுக்கலாம். இது வந்து நெக் அழகாக கவர் ஆகுது. நான் இன்ஃபேக்ட் கொஞ்சம் கீழே இறக்கி தான் வச்சு காமிக்கிறேன் இந்த சோக்கர் டிசைன்ஸ்லாம். இது வந்து 28 கிராம்ஸ் வரும். இது வந்து ரொம்ப சூப்பராக நெக் கம்ப்ளீட் கவர் ஆகுது. ஃபினிஷிங் அந்த ஷேப்லாம் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து கொஞ்சம் கிராண்டான சோக்கர் பீஸ். இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நீங்கள் வெளியில் 60 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். இது வந்து 29 கிராம்ஸ்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரோப் ஆர் பேக் செயின் வந்து கொடுத்துக்கலாம். பேக் செயின் கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த சைடில் தெரிகிறது கூட அந்த பேக் செயின் கொடுத்துட்டு அந்த சென்டராக வரக்கூடிய சோக்கர் பீஸ் கூட ஒரு நியூ மாடல் தான். அதோடய லுக் வந்து இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மினி சோக்கர் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரெட் ஃபினிஷிங் வந்திருக்கு, நல்ல அழகான கோல்டு பால் ஹேங்கிங்ஸோட. இது வந்து ஒரு டாப் மூவிங் சோக்கர், பீகாக் ஃபெதரில் வரக்கூடியது. இதில் 3-4 டிசைன் காமிக்கிறோம். சூப்பராக இருக்கும் வெட்டிங்க்கு பக்காவாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். இது அந்த பேங்கிள் ஜிமிக்கி அந்த சோக்கரோடு பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஒரு வெட்டிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு செட் மாதிரி அழகாக இருந்தது. இதில் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் ஃபெதரில், நார்மலாக பீகாக் எலிவேட் பண்ணி அந்த ஃபெதர் காமிப்பாங்க, இது வந்து லக்ஷ்மியை எலிவேட் பண்ணி சைடு ஃபுல்லாக பீகாக் ஃபெதர் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு டாப் மூவிங் சோக்கர் இது, 35 கிராம்ஸ். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பேட்டர்ன். அதெல்லாமே ரியல் பீகாக் ஃபெதர் அதில் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அழகான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பார்க்லிங் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ், அந்த ஸ்பார்க்லிங் ஸ்டோன்லாம் வச்சு அந்த பீகாக் அண்ட் அந்த ஃபெதர் லுக் வேறு லெவல். உண்மையாக இந்த பீஸ் செம்ம கிராண்ட் லுக்கு அண்ட் அந்த ஷேப் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட நல்லா பார்வையாக தெரியும் அந்த சோக்கர் டிசைனு. அண்ட் இன்னொன்று காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக நடுவில் வந்து ஒரு குட்டி ஹோல் மாதிரி தெரிஞ்சுது, லைக் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பீகாக் அந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி. அந்த க்ரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்தது அந்த சோக்கரில். இந்த மாடலோட ஸ்பெஷல் திங் வந்து இதுவுமே நல்லா ப்ராடாக ஒரு 50 கிராம்ஸ் லுக் இருக்கும். பட் இது வந்து 34 கிராம்ஸ் சோக்கர் தான். இது நல்லா கொஞ்சம் ஹெவியான பீஸ் இந்த பேட்டர்ன். இது வந்து என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம். இது வந்து லாஸ்ட் வீடியோ முந்தின வீடியோவில் எல்லாத்துலேயும் இதை வியர் பண்ணி தான் நான் வீடியோ காமிச்சிருப்பேன். சூப்பர் அல்ட்ரா ட்ரெண்டி
ஃப்ளக்ஸி சோக்கர் ஒரு சூப்பரான டிசைன். இது வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய ஜுவல்லரி ஹாரம்கெல்லாம் வந்து இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து ஃப்ளக்ஸி டிசைன், இது வந்து 31 point something அந்த மாதிரி வரும், 32 ஆக்சுவலாக கிராஸ் வெயிட், அந்த ஸ்டோன் வெயிட்லாம் லெஸ் பண்ணி 31 point something அந்த மாதிரி வரும். சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே அந்த மாதிரி ஒரு சூக்கர் தான், பட் இது வந்து ரொம்ப ஃப்ளக்ஸி பேட்டர்ன் கிடையாது, பட் அந்த சிமிலர் டிசைன், அந்த ஹேங்கிங்ஸு மேலே வரக்கூடிய லக்ஷ்மி அதெல்லாம் இருக்கும். இதோட ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த லக்ஷ்மியோட அந்த மேலே ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா குத்தாது, நீங்கள் நெக்கில் வியா பண்ணும்போது இது மாதிரி தான் கொஞ்சம் ப்ராடாக தெரியும். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அது டிசைன். அண்டு இது வந்து உங்களுக்கு கோல்டு பால்ஸ் வச்சு கீழே ஹேங்கிங்ஸ் கொடுத்து ரெட் ஃபினிஷில் வரக்கூடிய ஒரு 20 grams சூக்கர், நல்ல கிராண்ட் டிசைன். இதெல்லாமே உங்களுக்கு வந்து 20 grams தான். நடுவில் வந்து லக்ஷ்மி வந்துட்டு மேலே வந்து டபுள் பீகாக் இருக்கிற மாதிரி வரும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான வெட்டிங் டிசைன், 22 grams வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் 30-35 grams லுக் இருக்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு லைட் வெயிட் ஆன்டிக் சோக்கர் டிசைன். நீங்கள் நகாஸ் ஃபினிஷிங்கில் எடுத்தாலும் சரி, நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் எடுத்தாலும், இந்த மாதிரி ஆன்டிக் ரெட் ஃபினிஷிங்கில் எடுத்தாலும், எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு லுக் அந்த க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லக்ஷ்மி அந்த நகாஸ் டச்சில் ரொம்ப சூப்பராக இருக்குது. 27 grams வரும். இதில் அந்த ஹேங்கிங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த நெக் செட்டுக்கு. இது வந்து உண்மையாகவே ஒரு கண்டி மாடல் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது பார்த்தோன்னே வாங்கிடுவாங்க, அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது இந்த பேட்டர்ன். ஃப்ளக்ஸி பேட்டர்னும் கூட நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள், குந்தன் ஒர்க் வச்சு சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக கெட்டி மாடல், என்னடா இந்த சைஸ் சின்னதாக இருக்கே, ஆனால் வெயிட் வந்து 41 இருக்கே நீ யோசிக்கிறீங்களா? இது வந்து ரொம்ப நல்ல கெட்டி மாடல் டிசைனு, நல்ல ப்ரிட்டியாக இருக்கும். அந்த குந்தன் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேட்சிங்காக இயர்ரிங்ஸும் இருக்குது. இதுவுமே அகெயின் ஒரு குந்தன் ஒர்க்கில் வரக்கூடிய ஒரு கண்டி மாடல் டிசைன். இப்போ கண்டி மாடல் வந்து நல்ல ட்ரெண்டு, அதை நார்மலாக வந்து கண்டி மாதிரி வந்துட்டு ஒரு ஹெவி பெண்டன்ட் வந்திருக்கும், இப்போ வந்து இட்ஸ் லைக் ஒரு நெக்லஸ் கண்டி, அதாவது இந்த சோக்கர் டிசைன் நெக்லஸ் மாதிரி ஒரு கண்டி மாடல் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அழகாக ப்ரிட்டியாக இருக்கும் இந்த பேட்டர்ன். சூப்பர் ஃப்ளக்ஸி கண்டி மாடல் டிசைன் சொல்லலாம், நல்ல அழகாக இருக்குல்ல, நல்ல குட்டி குட்டியாக லக்ஷ்மி அண்ட் சைடு ஃபுல்லாக டபுள் பீகாக், அதுக்கப்புறம் லக்ஷ்மி டபுள் பீகாக் ஹெட் அந்த மாதிரி வந்திருக்கும், கீழே ஃபுல்லாக குந்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபினிஷிங் டச்சும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து 10-13% லோவஸ்ட் வேஸ்டேஜ், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு கம்மி வேஸ்டேஜ் எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கூட